அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த தனுவாஸ் எஜுகேஷன் சிஸ்டத்தை அட்மிஷனே பார்க்குறோம். அதே டைமில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நியூஸும் தகவலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த வருஷம் அந்த 2022-23 டைபிஸ்ட் அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருக்கிறீங்க. இப்போ ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணணும். எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்டு பிப்ரவரி 15-16 நடக்க போது எழுத போகிறீங்க. அதுக்கு ஒரு சில டிப்ஸு கைட்லைன்ஸ் கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணி வைங்க. அந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க. இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் ஜாயின் பண்ணணும், நல்ல மார்க் எடுத்து வரணும் அப்படின்றதான் நம்ம நோக்கம். அதுக்கு சில டிப்ஸுன்னு பார்த்தோம்னா, இந்த சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ் வந்து என்ன ஸ்டாண்ட் உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே இருக்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, சிலபஸ் இருக்குது, அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருக்குது. இது எல்லாமே அந்த ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற தனுவாஸ் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது ஓவரால் ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஸோ லிசன் பண்ணுங்க, பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வணக்கம் மேடம். இந்த ஜெனரல் ஜூனியர் அசிஸ்டண்டா டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு சிலபஸ் என்னன்னா, ஜெனரல் சயின்ஸ்ல பார்த்தா பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கவர் ஆகுது. கரண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த கேட்டகரி இந்த ரெயின்ஃபால் சிஸ்டம்னு சொல்லுங்க, மழை தண்ணி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்குது, மற்ற ஊர்லலாம் கண்ட்ரிலாம் அந்த மாதிரிலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இது ரொம்ப முக்கியம் இந்த போர்ஷனு. இது ஹிஸ்ட்ரி இந்தியா பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, படிங்க. அடுத்து இந்தியன் பொலிட்டிக்கல், இந்தியன் பாலிடிக்ஸ், அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இயக்கம் இல்லையா, சுதந்திர போராட்டம் அந்த டைம் எப்படி இருந்துச்சு, அதோட ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி அதெல்லாம் இருக்கு. அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி யாராவது எழுதியிருந்தீங்கன்னா, குரூப் 4 எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ மற்றவங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், வெரி வெரி சிம்பிள் தான். ஸோ இப்போ 10வது சப்ஜெக்டு, அதுக்குள்ளார சப்ஜெக்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான தகவல். அதோட உங்களுக்கு இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு டிப்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு லிங்க்கு ஒன்று கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் டெஸ்ட்டு பண்ணலாம், அதுவும் தனுவாஸ் வெப்சைட்டில் இருக்குது, அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி இந்த 7ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஆன்லைன் டெஸ்ட்டு. இது வந்து ஃப்ரீ தான், காசுலாம் கொடுக்க தேவையில்ல. எப்படி ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதுறது, நம்ம ப்ராக்டிஸ் எப்படி பண்ணிக்கிறது அப்படின்ற முழு டிப்ஸ் அதில் இருக்குது. நீங்களே அந்த டெஸ்ட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம். இது உங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பேசுவோம், பார்ப்போம். அதற்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.